ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 9/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. பிற்பகல் 3:18 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் கிருத்திகை. காலை 9:36 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் சேரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது. உபஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புதச்சுக்கர யோகத்தோடு இருக்கிறது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் அதாவது ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான பெரும்பாலான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாதகமான வாய்ப்புகளும் சந்தோஷமான நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நல்லவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிர்ஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. வாகன பயணத்திலும் வசீகர ஆடை அணிவதிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு இணைந்து சந்திர மங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மனோ வலிமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். ஏற்கனவே திருமணமாகி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நந்தி பகவானின் நாமத்தை சொல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால கலையுலக ரசனைகள் அதிகமாகும். கலையுலக ஆர்வம் இன்றைய நாளில் புனிதமாகும். கலையுலகை நேசித்த அல்லது கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நல்ல கச்சிதமான நிச்சயமான நிலையான வாய்ப்பும் நிரந்தரமான வருமானத்திற்குண்டான ஒரு சூழ்நிலையும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதியோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DT. வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அனைத்து வகையிலும் நிச்சயமாக சந்திக்க முடியும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். மனதில் நினைத்த நியாயமான எண்ணங்கள் அனைத்தும் நினைத்த
கேட்டபடியே நடக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். அஷ்டபயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருவாசகத்தை பொறுப்புணர்வோடு வாசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவ மாதா. அதிர்ஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர். ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புத்தரர் வகையில் பெருமைகள் உருவாகும். கடந்த காலங்களில் பெத்தவங்க பேச்சு கேட்காம தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களையும் மரபுகளையும் ஆன்மீக விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது புரிந்து கொண்டு திரிந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஷ்டபயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தர்களுக்கு பல வகைகள் பிரசாதமாக தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என். அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடல் சம்பந்தப்பட்ட நீர்நிலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நிதர்சனமான வருமானமும் நிலையான வெகுமானமும் அதிகரிக்கும். மீன்பிடி தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானத்திற்கு மேலான வெகுமானம் இன்றைய நாளில் மிகுதியாகும். அதே மீன்பிடி தொழிலில் கடல் கடந்து தேவையில்லாத சிரமங்களுக்கு ஆட்பட்ட அல்லது ராஜ தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சில மீனவர்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஷ்டபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாதஸ்வர இசையை ரசித்து கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிக்கல் நவநீதேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் அனுச நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அதாவது சுக்கர பகவானுடைய ரிஷப ராசியில் சுக்கர பகவானுடைய வீடாகிய ரிஷப ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சந்திராசிரமம் பாதிக்காது. தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்து தேவைக்கு அதிகமான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது. நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாமல் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு ஏராளமான பண வரவுகளையும் தன வரவுகளையும் சந்திக்க முடியும். அஷ்டபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகாத்தம்மன். அதிர்ஷ்ட எண் மூன்று, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜட். வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இணைந்து சந்திர மங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான வளர்ச்சிகளை மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும். நெகிழ்ச்சியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல நல்ல மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளைய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஷ்டபயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு பகவான். அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டபிள்யூ.
உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்ற சந்திர பகவானும் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதே சமயம் அகில உலகத்தில் உள்ள அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய தாத்பரியம் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பைரவருக்கு விபூதி காப்பு செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராயர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. ஒளிவு மறைவே இல்லாமல் உறக்க பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில், அதாவது பிள்ளைகள் வயலில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். கடந்த காலங்களில் பெற்றவங்களுடைய பேச்சு கேட்காத குழந்தைகள் கூட இன்றைய நாளில் மற்றவங்க கிட்ட பெற்றவங்களை பற்றி பெருமையாகவே பேசும். அதே பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட அல்லது பங்காளி சம்பந்தப்பட்ட அல்லது சகோதர வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளை அவளும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீர்காழி சட்டைநாதர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த நிதியும் நிம்மதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுத்தவங்க, தேவையில்லாமல் தாறுமாறாக பேசினவங்க, உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் இன்றைய நாளில் பாசமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகுது. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது. அதே ஜீவனஸ்தானத்தில் கேது பகவானும் இணைந்து இருக்கிறதுனால போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய தார்மீக பொறுப்புகள் அதிகமாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் விருஷபத்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமல ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. ஓம் யோக விதே நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் யோக விதே நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.